ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அண்ணம் ஆர்ட் ஆஃப் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்கீரை சூப்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதுவும் ஒரு வயசு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த சூப்பை ரெகுலராக கொடுத்துட்டு வந்தோன்னா ரொம்பவே நல்லது. இதில் அதிகமான இரும்பு சத்து இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவும் நல்லது. கர்ப்பிணி பெண்கள் ரெகுலராக இதை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இரத்த அளவை அதிகரிக்கும். குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறவங்க ரெகுலராக இதை குடிச்சிங்கன்னா பால் வந்து நல்லா சுரக்கும். முருங்கைக்கீரை சூப்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10-15 பீஸ் எடுத்துக்கிறேன். பூண்டு ஒரு 6-7 பீஸ் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளி, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவைக்கு ஏற்ப, கொஞ்சமாக மிளகு 1/2 ஸ்பூன், சீரகம் கொஞ்சமாக, கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை. நான் பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும் கலந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று கூட எடுத்துக்கோங்க, ரெண்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வெங்காயத்தையும் பூண்டையும் தட்டி எடுத்துக்கிறேன். தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு குக்கரில் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி சூப்பு செஞ்சு குடிச்சிங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்பவும் நல்லது. தக்காளி வந்து எப்பயும் முழுசாக சேர்க்காதீங்க, ஏன்னா உள்ளுக்குள்ளே பூச்சி இருந்ததுன்னா அது தெரியாது. ஸோ அதனால் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மழை காலத்தில் இந்த மாதிரி சூப்பு நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு வந்தோன்னா நமக்கு கோல்டு வராமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நான் 1 லிட்டர் ஊற்றுறேன், நீங்கள் முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் குக்கரில் வைக்கிறதுனால ஒரு 3 விசில் விட போகிறேன். இப்போ இதை மூடிடலாம். 3 விசில் வந்துருச்சு, இதை ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா வாசமாக இருக்குது. குழந்தைங்க சூப்பாக குடிக்க மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சாதத்தில் ரசம் மாதிரி ஊற்றி நல்லா பிசைஞ்சு ஊட்டி விடுங்க. அது அவங்களுக்கு ரொம்பவும் நல்லது. இது இப்போ நல்லா வெந்துருச்சு. இருந்தாலும் நான் கொஞ்சம் கீரையில் இருக்க இதெல்லாம் இறங்கணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பு இன்னும் டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்க நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பு பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்பவே பிடிக்கும். கடைசியாக கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவும் டேஸ்டான முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென், பை ஃப்ரம் கனி.